Hey guys, this is Andrea. Welcome back to my channel. Hope you all are doing good. So, இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே டிஃபரெண்டான வீடியோவா இருக்க போகுது because நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் ஷூட் பண்ணதே இல்ல. This is my first time. So, இந்த வீடியோல நாம விஷன் போர்டு எப்படி பண்றதுன்றது பார்க்க போறோம். See, இந்த விஷன் போர்டுன்ற கான்செப்ட் வந்து the secret book படிக்கும்போது எனக்கு தெரிய வந்துச்சு. I know like இந்த book பத்தி நான் அடிவே பேசிட்டு இருக்கேன் but still நான் இவ்ளோ பேசுறேனா it impacted me that much ன்றதா அது மேட்டர். So, before getting into the video, விஷன் போர்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. So vision board அப்படினா என்னன்னா உங்களோட கோல் அதாவது அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க என்ன பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அதோட பிக்சர் அதாவது பிக்சர் ஃபார்ம்ல எப்பவுமே நீங்க பார்க்குற ஒரு இடத்துல அதை ஸ்டிக் பண்ணி வெச்சுக்கணும் அப்படிங்கற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அது. சோ தென் நீங்க எப்பல்லாம் வந்து நீங்க எழுதிக்கிறீங்களோ இல்ல எப்பல்லாம் நீங்க வர்க் பண்றீங்களோ அந்த ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்துட்டே இருக்கும். உங்களால அதை பார்த்துட்டே இருக்கும் and also நீங்க அதை ரிமைண்ட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க அப்படிங்கற மாதிரி ஒரு கான்செப்ட். சோ அந்த இமேजेस எல்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்க பார்க்க அதை நீங்க யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. So law of attraction மூலமா உங்களுக்கு அது சீக்கிரமா கிடைக்கும். You can manifest it அப்படிங்கற மாதிரி ஒரு கான்செப்ட். And 2022 க்கு vision board கண்டிப்பா பண்ணிடணும்ன்ற மாதிரியான ஒரு ஐடியால தான் நான் இருந்தேன். So அத பண்ணும்போது why don't I shoot it and show you all அப்படிங்கற மாதிரி ஒரு thought வந்துச்சு. Also இந்த வீடியோல ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் வர போறாங்க. அவங்க யாருன்றது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. So vision board வந்து different types of ways-ல பண்ணலாம். But நான் இந்த இயர்க்கு ஒரு black chart and cardboard வச்சு பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியால இருக்கேன். It is also easy to make and cost effective. So vision board பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றது முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். இந்த vision board பண்றதுக்கு நான் black chart and cardboard எடுத்துக்கேன் of the same size and also நமக்கு வந்து double side tape தேவைப்படும் அதுவும் வச்சிருக்கேன் and also scissors. இந்த vision board பண்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் என்னன்னா நமக்கு தேவையான பிக்சர்ஸ் அதாவது இந்த இயர்க்குள்ள நம்ம எதெல்லாம் அச்சீவ் பண்ணனும்னு நினைக்கிறோமோ அதோட பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். So, as you see here எனக்கு ஒரு reminder அதாவது நான் ஒரு manifest பண்ணனும்னு நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து I have taken color copies of it. So இப்போ வந்து நம்ம இதெல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரியான சைஸஸ்ல வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் இது மாதிரி போட்டோ கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் இதெல்லாமே வந்து நம்மளுடைய விஷன் போர்டுக்கு ஒரு ஏஸ்தட்டிக்கான ஃபீல் கொடுக்கும்ன்றதுக்காக ஐ ஹவ் காட் ஆல் தீஸ் கார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம விஷன் போர்டு எப்படி பண்றதுன்றதுல வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம விஷன் போர்டு பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிளாக் சார்ட் அண்ட் கார்ட்போர்ட் பேப்பர் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ தட் இந்த பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். சோ இந்த பிக்சர்ஸ்ல ஷேர் பண்ணும்போது இந்த பிக்சரோட பேக் ஸ்டோரி ஏதாவது இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன். சோ தென் இந்த வீடியோ ஒரு நார்மல் ஒரு கிராஃப்ட் கைண்ட் ஆஃப் வீடியோவா இல்லாம ஒரு சிச்சாட் கைண்ட் ஆஃப் வீடியோவா மாறிடும். அண்ட் ஆல்சோ ஹியர் இஸ் அ ஸ்பெஷல் கெஸ்ட் மைக்கா தி எலெக்சாண்ட்ரின். சோ இன்னைக்கு வந்து மைக்கா சாரும் வந்து விஷன் போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. சோ வித் திம் லெட்ஸ் ஸ்டார்ட் டுயிங். மை அல்டிமேட் கோல் ஆஃப் 2022 வந்து இட் இஸ் ரைட் மை செகண்ட் புக். ஸோ நான் ரொம்ப நாளாக வந்து இந்த புக் பத்தி ஒரு பிளான் போட்டு இருக்கேன் அண்ட் ஆல்சோ ஒரு ரொம்ப ஒரு எம்பவரிங்கான ஒரு புக்காக தான் வந்து என்னோட செகண்ட் புக் இருக்க போகுது. தோ ஐ ஹவ் லைக் ஃபிகர்ட் அவுட் வாட் ஐ வாண்ட் டு ரைட் பட் ஸ்டில் அது வந்து இந்த இயர் நான் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுன்ற ஒரு பயங்கரமான ஒரு ரெசல்யூஷனோட இருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சீ இட் எவ்ரி நவ் அண்ட் தென். ஸோ மாதிரி ஒரு கார்டில் வந்து நான் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ தட் ஐ கேன் சீ இட் எவ்ரி டே. இதுதான் வந்து சென்டர் ஆஃப் தி அட்ராக்ஷனாக வந்து இந்த விஷயம் போர்டில் இருக்கும் போது சர்வே தி ஸ்டிக் இட் இன் தி சென்டர். அண்ட் ஆல்சோ நான் இது மாதிரி சில போஸ்ட் கார்ட்ஸ் அதாவது போட்டோ கார்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ தட் லைக் நம்மளோட விஷன் போர்டுக்கே ஒரு ஏஸ்தெட்டிக்கான ஒரு லுக் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. ஆல்சோ என்ன தெரியல ரீசன்ட் டேஸ்ல ஐ ஆம் வெரி மச் அட்ராக்டட் டு ஆல் தீஸ் ஏஸ்தெட்டிக் ஸ்டஃப். ஃபைன் நம்ம இதுவும் வந்து கொஞ்சம் ஏதாவது டெக்கர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மூணு போட்டோ கார்ட்ஸுமே கொஞ்சம் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல வந்து பேஸ் பண்ண போறோம். ஸோ தட் ஒரு ஓவராலா பார்க்கும் போது இட் வில் லுக் குட் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் பார்க்கலாம் அவுட் கம் வரும்போது தான் தெரியும் நான் என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கேன்றது. Let me stick it to it. எனக்கு வேற எங்க என்ன நடக்குதுன்னு தெரியல போல எட்டி எட்டி பாத்துட்டே இருக்காங்க. சோ ரொம்ப ஒரு கியூட்டான கிட் இவங்க எங்க வீட்டுல.
So in the cards matto ottitaporma, this is how my vision board looks like at this point of time. So paakalam like you know nare pictures la iruka adala ottitaporma enna mariyana or kind of output varudhu endradhu. So another major thing adhaavu in the 2022 ku romba major ah na concentrate panra inno or vision enna na vandu YouTube and Instagram, because Instagram and YouTube vandu like videos and the posts adellam daandi I wanted to network with people appdin thodudhu. See, networking with people appindradhu vandu romba or important ana விஷயம். அது எனக்குன்னு இல்லை, யாரா இருந்தாலுமே அது நான் பேசுற டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல. சி, ஸோ புக்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் வெரி மச் அட்ராக்டட் பை எவ்ரி ஒன், பட் இது மாதிரியான ஒரு லைக் மைண்டட் பீப்புள்லாம் வந்து நமக்கு நெட்ஒர்க்கிங், அதாவது பீப்புள் நெட்ஒர்க்கிங் மூலமா தான் கிடைக்கும். ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு யூடியூப்ல நீங்க எல்லாம் பாக்குறீங்க, நீங்க எல்லாம் வந்து இருக்கீங்க, சப்போர்ட் பண்றீங்கன்றதே வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. பிகாஸ் ஐ நோ ஹவு ஹார்ட் இட் இஸ் டு ஃபைண்ட் லைக் மைண்டட் பீப்புள் அரவுண்ட். ஸோ ஐ எம் சோ ஹாப்பி தட் ஐ ஹாவ் ஆல் ஆஃப் யூ ஹியர். ஸோ ஃபைன், ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுமே வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். அண்ட் தென் வில் ஜஸ்ட் கண்டினியூ வித் ஆல் தி other stuff. Next will be the 35 books of 2022. எனக்கு வந்து இந்த 2022ல 35 books படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. என்னால இதை அச்சீவ் பண்ண முடியுமா அச்சீவ் பண்ண முடியாதான்னு கூட யோசிக்க முடியல, பட் ஸ்டில் 35 books கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கேன். அண்ட் அது வந்து நான் தினமும் பார்த்துட்டே இருந்தாதான் வி கேன் ரிமைண்ட் அவர் செல்ஃப் ரைட், ஐ கேன் மேனிஃபெஸ்ட் இட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து நான் இங்க ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து ஸ்டிக் பண்ணிட போறேன், ஸோ தட் ஐ கேன் லுக் அட் இட். அண்ட் ஆல்சோ இஃப் ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஐ கேன் டிக் இட் எனக்கு thing is travel. நான் வந்து லைக் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ டிராவல் பர்சன் சின்ஸ் சைல்ட்ஹுட். லைக் சின்ன வயசுல வந்து அப்பா அம்மா வந்து நம்ம எப்பவுமே டிராவலிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டா நினைச்சு அங்க நிறைய பிளேசஸ் எல்லாம் போயிட்டு இருந்திருப்போம். நெக்ஸ்ட் பேஸ் ஆஃப் லைஃப்னு வரும்போது அது நிறைய குறைஞ்சிருச்சோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இயர் அதாவது இந்த 2022 வந்து நான் டிராவலிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கேன். ஈவன் லைக் வித் ஃபேமிலி அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நான் வந்து இல்லை வி ஹாவ் டு டிராவல் திஸ் இயர் அப்படின்ற ஒரு தாட் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரிமைண்ட் மை செல்ஃப் த டிராவலிங் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வி ஹாவ் டு கெட் பேக் ஆன் ட்ராக் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் எனக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் காட் திஸ் பிக்சர். ஸோ லெட்ஸ் டேக் இட். Important thing is to hydrate. And also in the sticker parangla evlo cute ah irukku enak rombave pidichirundhuchu enna ivlo cute ah irukke appdina. And also it has written that hydrate appdina eludhiyum irukku. So idhu vandu otti vechirra poren. And yen appdina vandu namm nariya edathla paathirukkom like we have to drink a lot of water appdina, but adha enjoy pannumbod nariya like ஹோல் பாடி வந்து ஒரு ப்ராப்பரான வேலை ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்க மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ தட் கீப் ஆல்வேஸ் கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். அது எந்த சீசனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஈவன் இன் வின்டர். ஸோ அதுக்கான ஒரு நல்ல ஒரு ரிமைண்டரா வந்து ஐ ஹவ் காட் திஸ் ஸ்டிக்கர் அண்ட் அதுவும் வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து திஸ் இஸ் ஹவ் மை விஷன் போர்ட் லுக்ஸ் லைக். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பார்ட் ஆஃப் போர்டு வந்து நான் பிளாங்கா விட்டுருக்கேன். இது ஏன் அப்படின்னா நீங்க என்னோட கொஞ்சம் ப்ரீவியஸான வீடியோ எல்லாம் பாத்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி ஐ எம் வெரி மச் ஆஃப் அ ஸ்டிக்கி நோட் கைண்ட் ஆஃப் பர்சன். லைக் எனக்கு இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்ல எழுதிட்டு லைக் வால் ஃபுல்லா ஒட்டி வைக்கிறதுனால ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நிறைய விஷயம் வந்து ஐ வாண்ட் டு ரிமைண்ட் மை செல்ஃப் லைக் ரொம்ப சின்ன சின்ன விஷயம் சொன்னா காமெடியா இருக்கும், பட் ஐ ஹாவ் டு ரைட் அண்ட் ஸ்டிக் இட் ஆன் த வால். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹேபிட்டாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த வால் வந்து சேஞ்ச் பண்ண அப்புறமா ஐ குடன்ட் டூ தட். ஸோ நான் நினைச்சேன் ஓகே விஷன் போர்ட் பண்ண அப்புறமா வந்து வில் ஹாவ் அ பிளேஸ் ஃபார் தட் அண்ட் அதுலயே வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ்க்காக தனியா ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கலாம். ஐ ஹாவ் லைக் ஃபியூ ஷார்ட் ஷார்ட் கோட்ஸ். ஸோ அதெல்லாமே வந்து இங்க கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு அந்த பிளேஸ்ல வந்து பேட்ச் பண்ணிடலாம். So guys, finally என்னோட விஷன் போர்டு வந்து கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இயர் இஸ் தி அவுட்கம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணனும் அதே மாதிரி வந்து வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வித் லைட் ஆஃப் ஏஸ்தெட்டிக் டச்சோட வந்து ரொம்பவே நீட்டா இருக்கு. ஸோ நான் வந்து இதை வால்ல ஸ்டிக் பண்றேன். வால்ல ஸ்டிக் பண்ணிட்டு என்னென்ன எதுக்கு எதுக்கு நான் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன், எதுக்காக நான் ஸ்டிக் பண்ணிருக்கேன்றதை வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஸோ தட் நீங்க எப்படி பண்ணலான்றதும் வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ நான் எப்படி பண்ணி நீங்க பாத்துருப்பீங்க, பட் ஸ்டில் இந்த பிக்சர்ஸ்ல நான் எங்க இருந்து எடுத்தேன்றதும் அண்ட் ஆல்சோ
நீங்க பண்ணோனா நீங்க எது மாதிரி எல்லாம் ஆட் பண்ணலாம் என்னென்ன இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம்ன்றத வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் சோ தட் இஃப் நீங்க வந்து 2022க்கு உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்கன்னா திஸ் வே வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ யா லெட் மீ ஃபர்ஸ்ட் ஸ்டிக் இட் டு தி வால் ஸோ ஃபைனலி இதுதான் வந்து த ஃபைனல் அவுட்கம் ஆஃப் த விஷன் போர்ட் ஸோ ரொம்பவே வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்திருக்கு அண்ட் ஆல்சோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த ஏஸ்தட்டிக் டச்சும் வந்து இதில் நிறையவே இருக்குது ஸோ இந்த கோட்ஸ்லாம் வந்து ஐ காட் இட் லைக் ஒரு சிங்கிள் பேப்பர்லேயே நிறைய கோட்ஸ்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் பிரிண்டட் இட் அண்ட் எனக்கு பிடிச்சிருக்க ஷேப்பில் ஒரு இதில் ஒட்டுனா எந்த ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்கும்ன்ற மாதிரியாக நான் யோசிச்சு ஐ ஜஸ்ட் கட்டட் ஆல் தீஸ் கோட்ஸ் அண்ட் ஐ ஸ்டிக் இட் அண்ட் ஐ காட் ஆல் தீஸ் பிக்சர்ஸ் ஃப்ரம் பின்இன்ட்ரெஸ்ட் ஸோ பின்இன்ட்ரெஸ்ட் வந்து இது மாதிரி பிக்சர்ஸ் இல்லை உங்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல இமேஜஸ்க்குலாம் வந்து பின்இன்ட்ரெஸ்ட் வந்து இட்ஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஆல்சோ ஆஸ் ஐ செட் பிஃபோர் இந்த ஸ்பேஸ் அதாவது இந்த பார்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து நான் அந்த ஸ்டிக்கி நோட்ஸ்க்காக விட்டுருக்கேன் ஸோ தட் ஐ கேன் ஸ்டிக் ஆல் மை நோட்ஸ் இயர் அண்ட் ஆல்சோ கைஸ் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஆஸ் மூவிங் ஃபார்வர்ட் டு 2022 ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் ஒன் கோட் எந்த ஒரு பார்ட் ஆஃப் டைம்லையும் வந்து டோன்ட் டேக் எனி ஒன் லைக் ஹூவர் இட் இஸ் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் வேர்ப்ஸ்னா வந்து ஜஸ்ட் Make sure you remove that all so that let go and live your life happily. So guys, back to the same place and I hope like உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். So இந்த விஷன் போர்டு வந்து நீங்க பண்றீங்களான்றது வந்து let me know in the comments. So that if நீங்க பண்றீங்கனா if you want any ideas நீங்க அது வந்து என்கிட்ட சொல்லலாம். And also இந்த மாதிரியான ஒரு விஷன் போர்டு நீங்க பண்ணிருக்கீங்க அப்படினா take the picture and send me on Instagram so that let's manifest our dreams together. ஆல்சோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் விஷன் போர்ட் பற்றி தெரியணும்னா அதை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் த பெல் ஐக்கன் ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபைட் எவ்ரி டைம் ஐ போஸ்ட் வீடியோ ஸோ அன்டில் ஐ மீட் யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ